இதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த வாட்டர் பேர்ட்ஸுங்க. அதனுடைய இயல்பான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து கொடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா குளத்து மீன்களை தான் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அது எப்படின்னா வந்து ஒரு சத்தம் அல்லது இந்த மாதிரியான பப்ளிக் வரும்பொழுது அவங்க வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த நாய்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருந்தது. இந்த கோவிட்னால பார்த்திங்கன்னா அந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாதனால பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் வந்து பெலிக்கானோட முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்திருக்குது. அதனுடைய இயல்பான வாழ்க்கையை வந்து இப்போ மேம்பட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது பாம்பு வகையில் பார்த்திங்க அப்படின்னா இதே போல் வந்து அந்த பொதுமக்களோடு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி கூண்டில் வந்து அதை தட்டுறது, அது பாம்பு நகராமல் இருக்குது அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அந்த விதமான நிகழ்வுகள் இல்லாதனால இப்போ பாம்புகளை வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு தன்மை வந்து இப்போ அதிகமாக இருக்குது. நல்லாவும் வந்து உணவும் சாப்பிடுது. இந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நாங்கள் கண்காணிச்சிட்ருக்குறோங்க. இப்போ இந்த குரங்குகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து நல்லா ஓடு பிடிச்சி விளையாடக்கூடிய தன்மை ஒருபுறம் இருந்தாலுமே
அந்த ஃபைட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபுட் உணவு சாப்பிடும் பொழுது கூட வந்து சொல்லலாம், இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக உணவு சாப்பிட்ருக்கும்போது கூட இந்த பொதுமக்கள் வந்து யாராவது ஒருத்தர் அதை வந்து சீண்டி பார்க்கறதுக்கு, அதாவது சத்தம் போடுறது, அதை தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் கூட முன்ன இருந்தது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இப்போ தற்செயமாக இல்லாதனால அதனுடைய இது உணவு பழக்கொழக்கமானது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமாக தொந்தரவு இல்லாதனால ஆரோக்கியமாகவும் நல்லா வழக்கத்துக்கு அதிகமாகவும் நல்லா சாப்பிட்டு எது சண்டையை வந்து மிகப்பெரிய அளவில் இல்லாத அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக அதில் வந்து முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா மான் வந்து நாம் உறுதியாக சொல்ல, அதே மாதிரி வாட்டர் பேர்ட்ஸ்லேயும் வந்து இந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலைக்கும் இப்போ கோவிட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெளிப்புறத்திலிருந்து தொந்தரவுகள் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சினையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மாணவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 15% 20% வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே போல் வந்து ரோசி பெலிக்கான் ஆகட்டும் அல்லது வந்து நைட் ஹெரான் இந்த மாதிரியான பறவை இனங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைகளோட தன்மையை வந்து அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிக் கேட்ஸ் லைக் லைன் டைகரு த பியர்ஸு இந்த மாதிரியான சிறுத்தை இந்த மாதிரியான உயிர்களுக்கு தான் வந்து கொரோனா பாதிப்பு வந்து முக்கியமாக சொன்னால் கார்னிவர்ஸ் இந்த மாதிரிகளை பாதிப்பு வந்து அதுக்கு தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யுஎஸ்லேயும் வந்து பாதிப்பு வந்து வந்திருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சமீபத்தில் வந்து வண்டலூர் ஜூலியும் வந்து கொரோனா பாதிப்பில் வந்து சிங்கங்களை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இறந்தும் போயிருக்குது அப்படிங்கிறது தகவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே வந்து அந்த விதமான பிக் கேட்ஸ் வந்து வகையான உயிரினங்கள் வந்து இங்கே எதுவும் இல்லாதனால இந்த கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பெரும்பாலும் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து தாவர உண்ணிகள் தான் இருக்கிறது. மேலும் வந்து இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நரி மற்றும் வந்து இந்த கழுகு வகைகள் முதலைகள் இவ்வளோதான் நம்ம அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொரோனாவான பாதிப்பு வந்து இங்கே எதுவுமே கண்டறியப்படவில்லைங்க.